அனைவருக்கும் ராஜாத்தி பதிப்பகத்தின் இனிய வணக்கங்கள். நத்தம் நிலங்களில் உள்ள பட்டா மற்றும் எல்லை பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி, நத்தம் நிலவரி திட்டத்தில் நடந்தது என்ன, அருமையான 6 விளக்கங்கள். நாம் இன்றைக்கு காணப்போகும் தலைப்பு இதுதாங்க. ரைட், எந்த சம்பவம் என்றாலும் ஆதி அதாவது மூல முக்கியமாக இருக்கிறது. உதாரணமாக டாக்டர் கிட்ட மண்டவலி என போனால் இதுக்கு முன்னால வந்திருக்கிறதா, எப்போலிருந்து இப்படி இருக்கிறது, இதுக்கு முன்னால வேறு டாக்டர் யார்கிட்டையாவது பார்த்தீர்களா, இதே போல திருட்டு சம்பவம் ஒன்று நடந்து விட்டதாக போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் எத்தனை முறை இப்படி நடந்தது, அருகாமை தெருவில் அருகாமை வீட்டில் இப்படி நடந்துள்ளதா என கேள்விகள் கேட்பார்கள். இதைத்தான் மூலம் என்கிறோம். பத்திரம் என்றாலும் மூலம் முக்கியம், அதைத்தான் மூல பத்திரம் என்கிறோம். அதாவது ஒரு சம்பவத்தின் முந்தைய வரலாற்றை தெரிந்து கொள்வது, அதன் மூலம் நூல் பிடித்து வந்து இன்றைய சம்பவத்தோடு முடிச்சு போட்டு ஒப்பிட்டுக் கொள்வது. ஓகே, இன்றைக்கு நத்தம் நிலத்தில் பலவாறான பிரச்சனைகள் இருப்பதை நாம் காண முடிகிறது. நான் 10 சென்ட்டுக்கு அனுபவிக்கிறேன், ஆனால் 3 சென்ட்டுக்கு தான் பட்டா தருவேன் என்கிறார்கள். நான் என்ன செய்ய, ஆனால் பக்கத்து நிலத்துக்காரன் 10 சென்ட்டுக்கு மேல நிலம் வைத்துள்ளான், அவன் மட்டும் அத்தனை நிலத்துக்கும் பட்டா வாங்கி வச்சிருக்கான், எப்படிதான் இது நடக்குது, ஒண்ணுமே புரியலப்பா. இப்படி நமக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி மொழிகளை சொல்லி புலம்புகிறோம். அப்புறம் எல்லை பிரச்சனை, அதாவது சாதாரண நிலங்களில் வரும் எல்லை பிரச்சனைக்கும் நத்தம் நிலங்களில் வரும் எல்லை பிரச்சனைக்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்கிறது, வேறுபாடுகள் இருக்கிறது. உதாரணமாக சாதாரண விவசாய நிலத்திலோ அல்லது பிளாட் போட்டு விற்கும் நிலத்திலோ எல்லை பிரச்சனை வந்தால் அவர்களுக்கு பட்டா வேறு இருக்கும், புலப்பட புத்தகம் என சொல்லும் FMV வேறு இருக்கும். இரண்டும் தனித்தனி ஆவணம். நம் பாசையில் சொல்ல வேண்டும் என்றால் தனித்தனி பேப்பர். நிலத்தை அளக்க பட்டா நகலை தந்தால் FMV எடுத்து வந்து அளப்பார்கள். ஆனால் நத்தம் நிலத்தில் தரப்பட்ட பட்டாவின் பின்புறமே அந்த மேப் வரையப்பட்டிருக்கும். அந்த மேப்பில் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு இருக்கும். ஒரு பக்கம் 12, இன்னொரு பக்கம் 18, இப்படியெல்லாம் 4 திசைகளிலும் எண்களை குறித்திருப்பார்கள். அந்த 12, 18 என்கிற எண்ணெல்லாம் மீட்டர் கணக்கில் தரப்படுபவை. ஆனால் நாம் பத்திரங்களில் சதுரடி கணக்கில், சென்ட் கணக்கில் அல்லது ஏக்கர் கணக்கில் எழுதுவோம். ஆனால் அரசு மீட்டர், சதுர மீட்டர், ஏர், ஹெக்டர் என்கிற பிரிவிலேயே கணக்கிடும். இந்த மாதிரியான நத்தத்தில் வரும் நிலப்பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக நாம் அந்த நிலங்களில், அந்த பகுதியில், அந்த ஊர்களில் ஆதியில் என்ன நடந்தது, ஆதி என்றால் என்ன, அதாவது இந்த நத்தம் நிலங்கள் வகைப்பாடு செய்த போது என்ன நடந்தது என பார்க்க வேண்டும். நத்தம் வகைப்பாடு எப்போது செய்தார்கள், 1989 முதல் 1992 வரை நடந்தது. பல ஊர்களில் அதாவது 1995 நடந்தது. 1989 முதல் 1991 வரை கலைஞர் அவர்களின் ஆட்சி காலம், 1991 முதல் 1996 வரை ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலம். இதுவும் இங்கே குறிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. சரி, இப்படியுள்ள பட்டா பிரச்சனைகளையும் அப்புறம் நத்தம் நிலங்களில் வரும் எல்லை பிரச்சனைகளையும் தீர்ப்பது எப்படி என பார்க்கலாம். அதற்கு முன்பு மக்கள் மத்தியில் இருக்கும் பொதுவான குழப்பமான 10 விஷயங்களை இங்கு கேள்விகளாக்கி அதற்கு பதில் சொல்வது போல வடிவமைத்திருக்கிறோம். இங்கு கொடுக்கப்படுவது தகவல்கள் தான், யோசனைகள் தான், தீர்ப்புகள் அல்ல. நாம் சொல்வது உங்களுக்கு புரியும் பட்சத்தில், உதவும் பட்சத்தில் அதை வைத்து பிரச்சனைக்கான தீர்வுகளை கொண்டு செல்லுங்கள், வெற்றி நிச்சயம். நமது ராஜாத்தி பதிப்பகத்தில் இதுவரை 2600 ரூபாய் மதிப்புள்ள 60 புத்தகங்கள் நிலம் சொத்து சம்பந்தமாக வெளியிடப்பட்டுள்ளது. அதன் விவரங்களை பெற 9940684644 என்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு ஹாய் என ஒரு வாட்ஸ்அப் அனுப்பினால் எங்களது புத்தக விவரங்கள் உங்களது செல்போனுக்கு வரும். உங்களுக்கு தேவைக்கேற்ப தேவைப்பட்ட தலைப்பில் மட்டும் கூட புத்தகங்கள் வாங்கிக் கொள்ளலாம். புத்தக எண்ணும் தங்களது முகவரியும் அனுப்பினால் உடனடியாக உங்களது வீடு தேடி புத்தகங்கள் வந்து சேரும். அத்தோடு ராஜாத்தி பதிப்பக முகவரி, ஆசிரியர் குழு தொடர்பு எண்கள் என எல்லாவற்றையும் கீழே கொடுத்திருக்கிறோம், திரையிலும் வரும். இந்த 24 மணி நேர சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நமது புத்தகங்களை வாங்கி படித்து பயனடையுங்கள். சரி, இன்றைய காணொலிக்குள் நுழைவோம். கேள்வி எண் 1, நத்தம் என்றால் என்ன, நத்தம் புறம்போக்கு என்றால் என்ன, முதல்ல அதுக்கு விளக்க சொல்லுங்க தம்பி, பின்னால அடுத்த சமாச்சாரத்தை பற்றி பேசுவோம். நத்தம் என்றால் குடியிருப்பு பகுதி, நத்தம் புறம்போக்கு என்றால் நத்தம் நிலங்களுக்குள் இருக்கும் புறம்போக்கு என்று பெயர். விஷயம் அவ்வளவுதான். நத்தம் வகைப்பாட்டுக்குள் யாரேனும் குடியிருந்தால் அது புறம்போக்காக இருந்தாலும் அரசு பட்டா வழங்கிவிடும். என்ன, கிராமம் என்றால் 3 சென்ட்டுக்கு வழங்கும், நகரம் என்றால் 2.5 சென்ட்டுக்கு வழங்கும், மாநகரம் என்றால் 2 சென்ட்டுக்கு வழங்கும். இது இன்றைய நிலை. ஆனால் இந்த நத்தம் நிலவரி திட்டம் நடந்தபோது அவரவர் அனுபவத்துக்குள் இருக்கும் நிலங்களை பொறுத்து பட்டாவை வழங்கிவிட்டது அரசு. அதிகபட்சம் 10 சென்ட்டு கூட வழங்கியது. இதுவில்லாமல் மாட்டு தொழுவத்துக்கு என 4 சென்ட்டுக்கு தனியாக வழங்கியது. ஆக 14 சென்ட்டு வரை கூட நத்தம் பகுதிக்குள் ஆரம்பத்தில், அதாவது நத்தம் நிலவரி திட்டம் நடந்தபோது வழங்கியது. ஏன் அப்படி வழங்க முடியுமா என கேட்டால் வழங்க முடியும். அரசின் ஸ்டாண்டிங் ஆர்டர், அதாவது நிலையாணை அப்படி சொல்லியது. ஆனால் இன்றும் கூட
14 சென்ட் ஒருவருக்கு வழங்கலாம். ஆனால் நத்தம் பகுதிகளில் மக்கள் தொகை அதிகம் இருப்பதால் ஒரே நபருக்கு ஒரே குடும்பத்துக்கு அப்படி செல்ல முடிவதை ஏற்க இயலாது. ஒரு சென்ட் என்பது 435.6 சதுரடிகள், 3 சென்ட் என்பது 1300 சதுரடிகள் என்பதே ஏற்கத்தக்கது என்கிற அடிப்படையில் கிராமம் என்றால் 3 சென்ட் வரை பட்டா வழங்குகிறது அரசு. அன்றைக்கு அனுபவத்துக்கு ஏற்ப அதிகபட்சம் 10 இருந்து 14 சென்ட், ஆனால் இன்றைக்கு 3 சென்ட் தான் அதிகபட்சம். இதெல்லாம் காலப்போக்கில் மாறக்கூடியது, மக்கள் தொகை அடிப்படையில் சுழலக்கூடியது. நீண்ட காலமாக அதாவது நத்தம் நிலவரி திட்டம் நடந்தபோது ராமசாமியோ குப்புசாமியோ அங்கு வாழ்ந்திருக்கும் போது என்ன அனுபவமோ அதை கொடுத்தது அரசு. ஆனால் இன்றைக்கு டிப்டாப்பாக நான் போய் உட்கார்ந்து கொண்டு அவனுக்கு அப்படி எனக்கு இப்படியா என கேட்பது நியாயமற்ற செயல் என்று சொல்ல மாட்டேன், பொருத்தமற்ற வாதம் என வைத்துக் கொள்வோம். கேள்வி எண் 2, டி கார்டு பட்டா, ஏடி பட்டா, யூடிஆர் பட்டா, நகரப்பட்டா, இப்படி எண்ணற்ற பட்டாக்கள் இருக்கிறது. இந்த நத்தம் பட்டாவை பற்றி மட்டும் சொல்லுங்க கண்ணா. பட்டா என்றால் பட்டா, அவ்வளவுதான். அதற்கு வகைகள் என பிரிக்க தேவையில்லை. ஆனால் நமக்கு எளிமையாக புரியும் நோக்கத்தில் பிரித்து சொல்கிறோம், அவ்வளவுதான். மனிதன் என்றால் மனிதன், அவ்வளவுதான். அவன் பெருமாள், இவன் பராசக்தி, அவன் சிவா என்றெல்லாம் நாம் தான் அடையாளத்திற்காக பிரித்துக் கொள்கிறோம். சரி, உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நத்தம் நிலத்தில் தரப்படுவது பட்டாவே அல்ல, அது ஒரு வாழ்வாதாரத்துக்கான ரசீது, உரிமை. மற்ற வகை நிலங்கள் வியாபார நோக்கங்களுக்காக செயல்படும், ஆனால் இவ்வகை அதாவது நத்தம் நிலங்கள் தான் வாழ்வாதார நோக்கங்களுக்காக செயல்படும். நத்தம் நிலத்தில் யாரும் பிளாட் போட்டு விற்க முடியாது. நத்தம் நிலத்தில் கூட்டுப்பட்டா வராது. நத்தம் நிலங்கள் ஒரு ஒழுங்குக்குள் இருக்காது. நத்தம் நிலம் சாலைகள் முறையற்று வீடுகள் கோணலும் மாணலுமாக இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் அது விற்பனை பொருள் அல்ல, மனிதனின் வாழ்வாதாரம் என்பதால் தான். கேள்வி எண் 3, அது விற்பனை பொருள் அல்ல அது வாழ்வாதாரம் தான் என்கிறாய், சரிக்கண்ணா. ஆனால் எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஒரு எல்லை பிரச்சனை வருகிறது. பிளாட் போட்டு முறையாக இருக்கும் நிலத்திலோ விவசாய பூமியிலோ அளந்து அத்து காட்ட முடிகிறது, ஆனால் நத்தம் பூமியில் எங்கள் எல்லை பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும்? பிளாட் போட்டு முறையாக விற்ற நிலங்களில் எல்லை பிரச்சனைகள் இதுவரை யாருக்கும் அருகாமை நிலத்துக்காரருக்கும் வந்ததில்லையா? விவசாய பூமியில் முறைப்படுத்தப்பட்ட நிலங்களில் எல்லை தகராறுகள் வந்ததில்லையா? நிலம் நிலமாக இருக்கிறது, அதற்கு நத்தம் என்றோ விவசாய பூமி என்றோ தெரியாது. ஆனால் மனிதன் மனிதனாக இருக்கிறான், அவன் எங்கே போனாலும் அருகாமை வீட்டாரிடம் இப்படி கொஞ்சம் அன்பை பாராட்டுவதை வழக்கமாக வைத்துள்ளான். கிராம நத்தம் நிலங்களில் பிரச்சனை என வந்தால் பட்டா இருக்கிறதே அதை வைத்து நில அளவினை கணக்கிட முடியுமே, அதை வைத்து சர்வேயரால் அளக்க முடியுமே. நத்தம் நிலத்தை பொறுத்தவரை இன்றைய நிலைக்கு 3 வகைகளில் தென்படுகிறது. அதாவது நத்தம் புறம்போக்கில் நம் வீடுகள் இருப்பது. நத்தம் புறம்போக்கு என்றால் நம் பெயருக்கு மட்டுமல்ல, யார் தனிநபரின் பெயரிலும் பட்டா இருக்காது, அரசு நிலம் என்று வரும். இதுதான் நத்தம் புறம்போக்கு. இரண்டாவது, என் பெயரில் இருக்கும் ஆனால் இன்னொருவரின் ஆளுகைக்குள் இருக்கும், நான் விற்றிருப்பேன் அல்லது பெயரே கூட தவறுதலாக இருந்திருக்கும். பட்டா ஒருவர் பெயரிலும் அனுபவம் ஒருவர் பெயரிலும் இருக்கும். அடுத்து, பட்டாவில் அளவு அதிகம் இருக்கும், நிலம் குறைவாக இருக்கும், அல்லது நிலம் அதிகமாக அனுபவிப்பார்கள் ஆனால் பட்டாவில் குறைவாக இருக்கும். இப்படி எண்ணற்ற வகைகளில் அந்த நிலங்கள் இருக்கிறது. பல இடங்களில் நத்தம் நிலவரி திட்டம் நடக்காமல் கூட இருக்கிறது. தோராயமாகவும் பட்டா தந்துவிட்டு போன சம்பவம் எல்லாம் உண்டு. இதற்கு தான் தோராய பட்டா என்று பெயர். ஒவ்வொரு நிலத்திலும் ஊனம் இருப்பதை அனுபவிக்கும் அந்த நபர்கள் ஒப்புக்கொள்வதில்லை அல்லது தெரிவதில்லை. உதாரணமாக, நத்தம் புறம்போக்கில் வசிக்கும் நபர் பட்டாவில் இருக்கும் நிலத்தோடு வளைத்து கொண்டு வீடு கட்டியிருப்பார். பட்டாவில் இருக்கும் நபர் ஏன் அத்து இதோடு இருக்குப்பா என்றால் நத்தம் புறம்போக்கில் உள்ள நபர் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆனால் அவர் நத்தம் புறம்போக்கில் பட்டா இல்லாமல் வசிக்கிறார், முறையான எந்த ஆவணமும் இல்லாமல் இருக்கிறார், ஆனாலும் முறையான ஆளுடன் சண்டையிடுவார். நான் தான் காலங்காலமாக அனுபவிக்கிறேன் என்கிற ஒற்றை வாதமே அவர்களிடம் ஓங்கி ஒலிக்கும். இது எல்லாமே நத்தம் நிலத்தில் சர்வ சாதாரணமாக நடக்கும் சம்பவங்களாக இருக்கிறது. பிரச்சனைகளை சட்டப்படி தீர்க்க இயலாமலும் இருக்கிறது. கேள்வி எண் 4, ஆகுனா நத்த நிலவரி திட்டம் என்ற ஒன்றை சொல்லிடுறீங்கப்பா, ஆனா அந்த நிலவரி திட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு தான் யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க. நத்தம் நிலவரி திட்டத்துல எப்படி நிலத்தை வகைப்பாடுகள் செய்தாங்க அதை சொல்லு. நத்தம் நிலவரி திட்டத்தில் என்னென்ன அதிகாரிகள் செய்தார்கள் என மிக மிக சுருக்கமாக பார்ப்போம். கிராம நத்தம் நிலங்களை பொறுத்த மட்டில் அவரவர் அனுபவத்தில் இருப்பதை வைத்து கணக்கிடுவார்கள். அதன் மண் வயனத்தை பார்ப்பார்கள். எப்போதுமே அந்த மண் வயனம் என்பது மிகவும் முக்கியம். அதாவது வீடு கட்ட ஏதுவான இடம்தானா என்று பார்க்க வேண்டும். உதாரணமாக, சென்னை போரூர் அருகே மௌலிவாக்கம் என்கிற பகுதியில் 11 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்து 61 பேர் 2014 இறந்து போனார்கள். அப்போது ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலம்.
அந்த 61 பேரில் பெரும்பான்மையினர் ஆந்திராவைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளர்கள். அதனால்தான் ஆந்திர பிரதேசத்தின் அப்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூட வந்து அந்த இடத்தை பார்வையிட்டார். அந்த 11 மாடி கட்டிட விபத்துக்கு முக்கிய காரணம் அந்த மண் வகை சரியில்லாமைதான் என்று சொல்லப்பட்டது. அங்கு 11 மாடி கட்டிடம் கட்ட ஏதுவான நிலம் அல்லது மண் அது இல்லை, ஆனால் பணத்துக்காக அப்ரூவல் கொடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் மேல் குற்றச்சாட்டு எழுந்தது. இதை வைத்துதான் அந்த கட்டிடம் அருகே உள்ள இன்னொரு 11 அடுக்குமாடி கட்டிடத்தையும் இடித்தார்கள். இதற்கெல்லாமே மண் வயனம் மிகவும் முக்கியம், அதை ஒரு பதிவேட்டில் குறிப்பார்கள். பாசன வசதி கொண்ட நிலமாக இருக்கும், ஆனால் பாசன நீர் ஆதாரம் இருக்காது. பாசன வசதி கொண்ட நஞ்சை நிலத்தை புஞ்சையாக வகைப்பாட்டை மாற்றுவார்கள், லேண்ட் சேஞ்ச் ஆஃப் கிளாசிபிகேஷன் நடக்கும். ஒரு பதிவேட்டில் பட்டாதாரர்களின் பெயர் இருக்கும், ஒரு பதிவேட்டில் மாறுபட்ட மண் வயன்களுக்கான குறிப்புகள் இருக்கும், ஒரு பதிவேட்டில் ஆக்கிரமிப்புகள் பற்றி இருக்கும். இந்த நிலம் பட்டா கொடுக்க ஏதுவான நிலமா இல்லையா என்று ஒரு பதிவேட்டில் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு பதிவேட்டில் குறித்தார்கள். இந்த பதிவேடுகளுக்கு SF பதிவேடு என பெயர், அதாவது சர்வே ஃபீல்டு என பெயர். இந்த பதிவேடுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு எண் இருக்கும், SF1 SF2 இப்படி இருக்கும். அதுவே முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. இந்த பதிவேட்டை பற்றி தனியாக ஒரு காணொலியில் பேசுவோம், இங்கே தேவையில்லை. கேள்வி எண் 5, தகவல் போதல தம்பி இன்னும் சொல்லுங்க. முதலில் தோராயமாக ஒரு கிராம மேப்பை வரைவார்கள். தோராயமாக பரப்பு அடங்கிய பதிவேடுகளை கணக்கிடுவார்கள். அதில் உத்தேச பட்டா, உத்தேச சிட்டா, பட்டா வழங்கும் பட்டியல் எல்லாம் இருக்கும். அது எதற்கு உத்தேசமாக முதலில் தயாரிக்கிறார்கள் என்றால், ஒரே நபருக்கு 2 முறை பட்டா வழங்கிவிடக் கூடாது, அதே போல அதிக அளவு வழங்கிவிடக் கூடாது, முறையற்று இருந்துவிடக் கூடாது. இப்படி எண்ணற்ற காரணங்களால் அது நடக்கிறது. இன்றைக்கு இருந்தது போல அன்றைக்கு ஆதார் கார்டு இருந்தால் அதை வைத்து கணினியில் தட்டி பார்க்கலாம், ஆனால் அன்றைக்கு பேனாவில் எழுதும் பதிவேடுகள் தானே. அதனால் தான் இந்த ஏற்பாடு. இந்த உத்தேசப்பட்டா சிட்டாவை பற்றி மக்களுக்கு தெரிவித்து கருத்து கேட்பார்கள். அந்த கருத்துரைக்கு பிறகு முழுமையான பட்டா வழங்கப்படும். அதற்கு தான் தூய பட்டா என்று பெயர். கிராம வரைபடம் 2 பிரதிகள், கிராம புலப்படம் அதாவது FMB 2 பிரதிகள், தூய அடங்கல் 2 பிரதிகள், தூய சிட்டா, இதில் ஒரு பிரதி கிராம நிர்வாக அலுவலருக்கும் மற்றொன்று வட்ட அலுவலகத்துக்கும் செல்லும். தீர்வை உயர்வு சலுகை பதிவேடு, ஆக்கிரமின வரைபடங்கள் மற்றும் பட்டியல்கள், நகர்ப்புறமானால் மனைவரி பதிவேடு மற்றும் மனைவரி புலப்படங்களும் விவர ஆணை குறிப்புடன் அந்தந்த வட்டாட்சியருக்கு அனுப்புவார்கள். இப்படிப்பட்ட வருவாய்த்துறை ரெக்கார்டுகளை அந்தந்த துறைக்கு முறையாக அனுப்பிவிட்டு நிலவரி திட்டத்துறை ராஜபாட்டையுடன் கிளம்பிவிடும். கேள்வி எண் 6, சரிப்பா இன்னைக்கு கதைக்கு வர்றேன். இப்போ நத்த நிலத்துல குடியிருந்தா 3 சென்ட் வரை பட்டா கிடைக்கும் என சொன்னிய கண்ணா, நான் எப்படி நத்தம் நிலத்துல குடியிருக்கிறது அது புரியல, அதை சொல்லு. நத்தம் நிலத்துல வாழணும்னா நத்தம் புறம்போக்கு நிலத்தை தேர்வு செய்யணும். உங்கள் வாழ்வாதாரம் அந்த நிலமாக மட்டுமே இருக்க வேண்டும், வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்க வேண்டும், அதோடு அது ஆக்கிரமிப்பாக இருக்கக்கூடாது. இப்படி எண்ணற்ற கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு சிலர் ஏற்கனவே நத்தம் புறம்போக்கில் வசிப்பவராக இருப்பார்கள், அவர்கள் விற்று விடுவார்கள் என்றால் கைமாற்றி விடுவார்கள். எந்த ஆவணமும் இன்றி ஒரு தொகை வாங்கி கொண்டு கைமாற்றி விடுவார்கள். அங்கு தற்போது வசிக்கும் நபர் தக்க ஆதாரங்களை ஜமா பந்தியின் போது தந்து பட்டா வாங்கி கொள்ளலாம். அதாவது மக்களின் வாழ்வாதாரத்துக்காக என்று முன்பே சொன்னேன் இல்லையா, அதை வைத்து ஒரு 3 ஆண்டோ 5 ஆண்டோ வாழ்ந்திருந்தால் ஆதாரம் தந்தால் அரசு பட்டா தந்துவிடும், நத்தம் புறம்போக்கு நத்தம் பட்டா நிலமாக மாறிவிடும். இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்கிற விஷயத்தோடு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ராஜாத்தி பதிப்பகத்தார். நன்றி.